லோகேஷ் கனகராஜ் டிரெக்ஷன்ல தளபதி விஜய் சேதுபதி சேர்ந்து நடிக்கிற மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச் இப்ப சென்னை லீலா பேலஸ்ல நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் லேட் ஆனாலும் மக்கள் செல்வன் மாஸ் என்ட்ரி கொடுத்திருக்காரு. படத்தோட ஹீரோயின் மாளவிகா மோகனன் தளபதியை சும்மா புகழ்ந்து தள்ளிட்டாங்க. நான் ஒர்க் பண்ணதுலயே விஜய் சார் தான் த ஹம்பிளஸ்ட், இந்தியாவோட ஒரு சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்றேங்கிற ஃபீலே எனக்கு இல்ல. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் தான் தான் ஒர்க் பண்ணதுலயே கூலஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷனில் பேசின சாந்தனு, மாஸ்டர் படத்து மூலமாக என்னை ஒரு டெபியூட்டண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட 10 வருஷ கரியரில் வெற்றிகளை விட நிறையா அவமானங்களையும் ஃபெயிலியர்ஸையும் தான் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லோகேஷ் செட்டில் மானிட்டர் முன்னாடி உட்காரவே மாட்டார், அவரோட மைண்ட்லேயே படத்தை ஓட்டி பார்த்து அவரே அங்கே எடிட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் ஒரு சர்ப்ரைஸ் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த சிம்ரன் பேசும்போது, விஜய் தான் என்னோட பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர், டைம் ரொம்ப சீக்கிரம் ஓடுதில்ல, துல்லாத மனமும் துள்ளும் ரிலீஸ் ஆகி 21 வருஷம் ஆகுது, பிரியமானவளே ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆகுது, ஐ விஷம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அர்ஜுன் தாஸ், விஜய் அண்ணாவோட ஒரு ஆடியோ லான்ச் ஆகுது அட்டன் பண்ண பாஸ் கிடைக்குமான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் நேத்திக்கு அவங்க கால் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க. என்னோட பேரண்ட்ஸ் தான் இது வரைக்கும் என்னை ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, பட் இந்த படம் சைன் பண்ணதுக்கப்புறமா என்னால் அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. ஷூட்டிங்க்கு போறதே எனக்கு கனவு நிஜமான மாதிரி தான். விஜய் சேதுபதி கிட்ட இருந்து கிஸ் வாங்குறது, விஜய் சாருக்கு டெய்லியும் விஷ் பண்றது, லோகேஷ் கூட பேசுறது, இதுக்கு மேல நான் என்ன கேட்க முடியும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிருக்காரு. கோரியோகிராஃபர் சதீஷ், விஜய் சாருக்கு கோரியோகிராஃப் பண்ணணுங்கிறது ஒரு வெறி, விக்னேஷ் சிவன் எழுதின ஒரு கியூட்டான மாண்டேஜ் சாங்கை தான் நான் கோரியோகிராஃப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் உங்க ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோசி டீச்சர் அப்படிங்கிற பேர் நாங்க வந்து கேள்விப்பட்டோம். எல்லா நியூஸும் உங்களுக்கு இந்தியா கிளிச்சில. சோ இருந்தாலும் எடுத்துருங்க. சோ எஸ், ரோசி டீச்சர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். உங்க சீக்வன்ஸ்ல வந்து யூ ஷேர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வித் தளபதி அவர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஒரு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் மாதிரி ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்காமே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக. ஏன்னா அதை நீங்கள் கேட்டதுக்காக தான். இப்போ என்ன என்ன கமிட் பண்ணியிருக்காரு லோகேஷ் அப்படின்னா, அவர் எனக்கான இடத்த ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ நான் சாரோட ஒரு சீன் பண்ணியிருக்கேன், ஒரு முக்கியமான சீன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஓகே, அந்த டயலாக்ஸ் அண்ட் அந்த சீக்வன்ஸை தாண்டி அந்த பெர்ஃபார்ம் பண்ண இடத்துல நடந்த சில விஷயங்கள், நீங்கள் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணப்போ அதை பார்த்து யூனோ வியந்த சில விஷயங்கள்லாம் இதை சொல்லுவீங்க? விஜய் சார பார்த்தாலும் யாரா இருந்தாலுமே ஃபேன் மொமெண்ட்ல இப்படியே தான் பாத்துட்டு இருப்போம். சோ அந்த சீன் நடக்கும் போது நான் ஒரு 2 டேக் வாங்கிட்டேன். அவர் பெர்ஃபார்ம் பண்றத பார்த்துட்டு நான் விட்டுட்டேன், அப்படியே அவரை பாத்துட்டே இருக்கிறேன். எனக்கு சொல்லவும் முடியல நான் ஏன் மிஸ் பண்ணேன்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ போய் சொன்னேன், டேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எடிட் சொன்னேன், சாரி நான் அவரை நடிக்கிறதே பார்த்துட்டு நின்னுட்டேன் அப்படின்னு. ஏன்னா தளபதி ஃபேன் ஆஃப் கோர்ஸ். ஸோ அதனால அந்த அவர் நம்ம வந்து ஸ்க்ரீன்ல பாக்குறது வந்து நான் நேர்ல அவரை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது வா ஃபேக்டர் ஒன்று இருக்கலாம், வாட் அஸ் பெர்ஃபார்மன்ஸ்டா, அதை பார்த்தோட இங்க விட்டுட்டேன். ஸோ அதனால ரெண்டு டேக் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபேன் மொமெண்ட், கம்ப்ளீட் ஃபேன் மொமெண்ட் அது பார்க்கும்போது. அண்ட் அவருடைய லுக்கு, நீங்க வந்து ரெண்டு லுக்லயும் இருப்பீங்களா? ஷேவ்ட் லுக் நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கு சார் கிட்ட. ஸோ எனக்கு இந்த பியர்ட் ஸ்டைல் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேஷுவல் போக்குறீங்களா, அவரை பார்த்தா ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஒரு மாதிரி இருப்பார்ல கேஷுவல், அது இருந்தது.